வணக்கம், இது உங்கள் சக்தியின் டாக்டர் லைவ். தற்பொழுதைய காலநிலையில் இலங்கையை பொறுத்தவரைக்கும் அதிகமாக பரவி வருகின்ற தொற்று நோய்களில் ஒன்றாக கருதப்படுவது டெங்கு நோய். இன்றைய நிகழ்ச்சியில் இலங்கையில் தற்பொழுது காணப்படுகின்ற இந்த வானிலை மாற்றங்களால் டெங்கு நோயானது எவ்வாறு அதிகமாக பரவி வருகின்றது, அது பற்றி ஒரு விழிப்புணர்வை கொடுப்பதற்காக இன்று நிகழ்ச்சியில் என்னுடன் இணைந்திருக்கிறார் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவில் பணியாற்றும் வைத்திய அதிகாரி டாக்டர் 𝗙𝗢𝗟𝗟𝗢𝗪 ஆரிஃப் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் மிதுஷா. அதே போன்று சக்தி தொலைக்காட்சி நிகழ்வோடு இணைந்திருக்கும் அன்பான உறவுகளுக்கும் வணக்கம். டாக்டர், தற்பொழுதைய காலகட்டத்தில் இந்த வானிலை மாற்றங்கள் அதிகமாக மழை வீழ்ச்சி வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் எல்லா இடமுமே இருந்துட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் டெங்குவினுடைய பரவல் எவ்வாறு இருக்கின்றது டாக்டர்? ஆமாம், பொதுவாக நாங்கள் டெங்கு நோயை பற்றி பேசுகின்ற போது இது உலகில் பல நாடுகளில் பரவி கொண்டிருக்கின்ற ஒரு தொற்று நோயாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய நாட்டிலும் கூட இந்த டெங்கு தொற்று நோயானது ஒரு என்டீமிக் டிசீஸ் என்று நாங்கள் அதனை சொல்வோம். அதாவது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற ஆனால் அதே நேரம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு நோயை தான் நாங்கள் என்டீமிக் டிசீஸ் என்று சொல்வோம். அவ்வாறான ஒரு நிலைமையிலே தான் இந்த டெங்கு நோய் எங்களுடைய நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்ற போது அவ்வப்போது சடுதியான ஒரு அதிகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாகத்தான் இருக்கின்றது. அதை நாங்கள் பொதுவாக அவுட்பிரேக் என்று நாங்கள் சொல்வோம். அவ்வாறு சடுதியான ஒரு அதிகரிப்பு ஏற்படுகின்ற போது பொதுவாக எங்களுடைய நாட்டை பொறுத்தளவில் இரண்டு வகையான பருவ பேச்சு மலைவீழ்ச்சி இரு காணப்படுகிறது. இந்த இரண்டு மலைவீழ்ச்சியையும் ஒத்ததாக இந்த நோயினுடைய பரம்பலும் அதிகரிப்பது கடந்த கால தகவல்களின் மூலம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக தற்போதைய இந்த காலகட்டம் வடகில் பருவ பேச்சு மலைவீழ்ச்சிக்குரிய காலப்பகுதியாக இருக்கின்றது. இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் இந்த காலநிலை மாற்றம் கூட அந்த வளமையான ஒரு பாணியில் இல்லாமல் எல்லா நாட்களும் மழை பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருப்பது கடந்த கால நாட்களை நாங்கள் அவதானிக்கின்ற போது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக நாடு பூராகவும் மழை பெய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையில் இந்த டெங்கு நோயினுடைய இந்த பரவலும் தற்போது அநேகமான மாவட்டங்களில் அதிகரித்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையிலே 24,600 மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இவர்களிலே ஏறக்குறைய 56% டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்திலே கொழும்பு, கம்பகா, களுத்துறை மாவட்டங்களை உள்ளடக்கிய மேல் மாகாணத்திலே தான் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் விசேடமாக கொழும்பு மாவட்டத்தில் 8,000 சற்று அதிகமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதானது ஏறக்குறைய 32% நோயாளர்கள், அதாவது நாட்டிலே அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற மொத்தமான டெங்கு நோயாளர்களிலே ஏறக்குறைய 32% நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு கொழும்பு மாவட்டம் மிகவும் ஒரு எச்சரிக்கைக்குரிய ஒரு மாவட்டமாக டெங்கு நோயை பொறுத்தளவில் காணப்படுகிறது. இதற்கு அப்பால் ஏனைய மாவட்டங்களை நாங்கள் பார்க்கின்ற போது இரத்தினபுரி, களுத்துறை, மாத்தறை, புத்தளம், பதுளை, ஹம்பாந்தோட்டை, கேகாலை போன்ற மாவட்டங்களை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் அதிகரிப்பை காட்டுகின்ற மாவட்டங்களாக. ஆனால் அதே நேரம் இந்த நான் சொன்ன இந்த மாவட்டங்களிலே அதிகமான அதிகரிப்பை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் ஏனைய மாவட்டங்களிலும் கணிசமான ஒரு அதிகரிப்பை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் நாங்கள் இந்த கடந்த கால டெங்கு நோயினுடைய வரலாறை நாங்கள் பார்க்கின்ற போது நீங்கள் அநேகமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். 2017 நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த டெங்கு நோயினுடைய அந்த வரலாற்றிலே ஒரு சடுதியான ஒரு அதிகரிப்பை ஏற்படுத்தி மரணித்தவர்களுடைய எண்ணிக்கையையும் பாரிய அளவிலே அதிகரித்த ஒரு ஆண்டாகத்தான் நாங்கள் அதனை வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறது. உண்மையில் அவ்வாறான ஒரு நிலைமை இந்த நாட்டிலே மீண்டும் ஏற்பட்டுவிடக்கூடாது, டெங்கு நோய் தொடர்பாக ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இலங்கை அரசாங்கமும் அதே போன்று சுகாதார அமைச்சும் அதன் கீழ் இயங்குகின்ற தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவும் மிகவும் மும்முரமாக அதனுடைய நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. அவை நான் 2017 பற்றி சொல்லியிருந்தேன். அதற்கு முந்தைய வருடம் 2016 ஏறக்குறைய 50,000 சற்று அதிகமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தார்கள். ஆனால் இந்த 2017
180,000-க்கு மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள், அதாவது 2016 ஆண்டை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமான நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தார்கள். மரணித்தவர்களுடைய எண்ணிக்கை கூட 300-க்கு மேலே இருந்தது, 300-ஐ தாண்டி இருந்தது. அதற்கு பிறகு ஒரு ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதன் காரணமாக 2018 மீண்டும் அந்த எண்ணிக்கை ஏறக்குறைய 50,000-க்கு குறைவடைந்திருந்தது. திரும்பவும் 2019 அது 100,000 தாண்டிவிட்டது. 115,000 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தார்கள். கடந்த வருடம் 2020 ஏறக்குறைய 35,000 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தார்கள். அவை நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த வருடம் நேற்றைய தினம் வரைக்கும் 25,000-க்கு மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் கடந்த வருடங்களோடு ஒப்பிடுகின்ற போது இந்த 2020-21 டெங்கு நோயாளர்களுடைய எண்ணிக்கை குறைவடைந்திருக்கிறது என்று நாங்கள் எண்ணிக்கை ரீதியாக நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தாலும், நாங்கள் ஒரு விடயத்தை இந்த சந்தர்ப்பத்தில் மறந்துவிடக்கூடாது. கடந்த வருடமும் இந்த வருடமும் மக்களுடைய நடமாட்டம், இந்த கொரோனா பரவல் காரணமாக மக்களுடைய நடமாட்டம் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. ஆகவே மக்களுடைய நடமாட்டம் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தும் கூட இந்தளவு எண்ணிக்கையான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதானது, அது ஒரு அந்த மக்களுடைய அந்த மட்டுப்படுத்தல் இல்லாது இருந்திருந்தால் இந்த எண்ணிக்கை பல மடங்காக அதிகரித்திருக்கலாம். அவை அது மிகவும் ஒரு எச்சரிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எண்ணிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் பொதுவாக ஏனையோர்கள் பார்க்கின்ற போது அவர்கள் எண்ணிக்கையை மாத்திரம்தான் அவர்கள் ஒப்பிட்டு பார்ப்பார்கள். ஆகவே எண்ணிக்கையை பார்க்கின்ற போது குறைவை காட்டலாம். ஆனால் நாங்கள் அதனுடைய அடிப்படை விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது நாங்கள் இன்னும் ஆபத்தான ஒரு நிலைமையிலே தான், டெங்கு தொடர்பாக நாங்கள் இன்னும் ஒரு எச்சரிக்கையான ஒரு கட்டத்திலே தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இவ்வாறாகத்தான் டெங்கு நோய் தொடர்பாக எங்களுடைய நாட்டிலே தற்போதைய இந்த நிலவரம் காணப்படுகிறது. தற்போது மழை, நான் ஏற்கனவே சொன்னது போல வடகிழ் பருவப்பெய்ச்சி மழை வீழ்ச்சி உண்மையாக வடகிழக்கு பிரதேசங்களை சார்ந்ததாக அதனுடைய மழை வீழ்ச்சி இருக்கும். எங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண பகுதியிலே மிகவும் பரவலான மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஏனைய பிரதேசங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அவை எதிர்வரும் காலங்களில் இந்த வடகிழ் வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே டெங்கினுடைய அந்த பரவல் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அதற்கேற்றவாறு தான் நாங்கள் மக்களுக்குரிய அந்த அவதானங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது. உண்மையில் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இவ்வாறான இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து பொதுமக்களுக்கு இந்த டெங்கு தொடர்பான அந்த அவதானத்தை நீங்கள் வழங்குவது, உண்மையாக நான் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சார்பில் நான் ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்கு விரும்புகின்றேன். டாக்டர், நீங்கள் கூறியிருந்தீங்க, அதாவது வந்து இந்த கடந்த 2 வருடங்களிலும் வந்து இந்த கொரோனா காரணமாக வந்து மக்களின் நடமாட்டம் குறைவாக இருந்தது, அதனால் வந்து டெங்குவினுடைய பரவல் வந்து குறைந்திருந்தது. ஆனாலும் வந்து கடந்த ஆண்டுகளையும் பார்க்க நடமாட்டம் குறைந்த நேரத்தில் வந்து டெங்குவினுடைய பரவல் இந்த அளவுக்கு இருப்பது வந்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விடயம்னு சொல்லி. ஆமாம், உண்மையில் நாங்கள் இந்த கடந்த 2020 2021 இந்த வருடமும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போன்றும் நீங்கள் இப்போது என்னிடம் கேட்டது போன்றும் இந்த கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக நாங்கள் மக்களுடைய நடமாட்டத்தை அவ்வப்போது மட்டுப்படுத்துவது ஒரு காலத்தின் தேவையாக இருந்தது. அதாவது வீடுகளை விட்டு மக்கள் வெளியேறாதவாறு மட்டுப்படுத்தப்பட்டிருந்தார்கள். ஆகவே அந்த சூழ்நிலையில் இந்த டெங்கு நோய் தொடர்பான இந்த கட்டுப்படுத்தலை, டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் வளமையாக முன்னெடுக்கின்ற அந்த செயற்பாடுகள், அது விசேடமாக மக்களுடைய அந்த வாழ்விடங்களை நாங்கள் நேரடியாக சென்று அவதானிக்கின்ற அந்த செயற்பாட்டினை எங்களுக்கு முன்னெடுப்பதிலே பாரிய சவால்கள் இருந்தது. அதற்கு ஏற்றாற்போல் பொதுவாக இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்துகின்ற இந்த விடயத்திலே பூச்சியல் ஆய்வு அதிகாரிகளினுடைய செயற்பாடு, அதாவது இந்த நுழம்புகளினுடைய நடமாட்டம், இந்த நுழம்புகளினுடைய பரவல் எவ்வாறு இருக்கிறது என்ற அந்த ஆய்வினை பூச்சியல் ஆய்வு உத்தியோகஸ்தர்கள் செய்ய வேண்டும். செய்து அவர்களுடைய அந்த அறிக்கைகளை வைத்து கொண்டு தான் நாங்கள் ஒரு பிரதேசத்திலே இந்த டெங்கு நோய் பரவுவதற்கு உரிய வாய்ப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை நாங்கள் முன்கூட்டியே அனுமானிக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு அனுமானித்து கொள்ளுகின்ற போது எங்களுடைய அந்த கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை நாங்கள் ஆரம்பத்திலேயே நாங்கள் முன்னெடுப்போமாக இருந்தால் அந்த பரவலை நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த பூச்சியல் ஆய்வு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதிலும் பாரிய சவால்கள் எங்களுக்கு இருந்தது. அதே போன்று
மக்களுக்கான அந்த நேரடியாக அவர்களுக்குரிய அந்த விழிப்புணர்வூட்டும் நிகழ்வுகளை நடத்துவதற்கு கூட எங்களுக்கு மிகவும் சவால்களாக இருந்தது. அதேபோன்று இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. மக்களும் ஒரு விதமான அச்சத்திலே இருந்த காலப்பகுதிகள் இருந்தன. கொரோனா, அதாவது வைத்தியசாலைகளுக்கு சென்றால் இவர்கள் எங்களை கொரோனா நோய் தொற்றாளர்களாக்கி விடுவார்கள் என்ற அந்த அச்சத்தின் காரணமாக மக்கள் காய்ச்சல் ஏற்பட்டிருந்தாலும் வைத்தியசாலைகளுக்கு செல்வதற்கு அச்சப்பட்ட காலப்பகுதியும் இருந்தது. அவ்வாறான சூழ்நிலை கூட இந்த டெங்கு நோயை பரவலை கட்டுப்படுத்துவதிலே எங்களுக்கு சவாலாக இருந்தது. என்ன சொன்னால் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த அந்த காய்ச்சல் உண்மையில் அது சாதாரண வைரஸ் காய்ச்சலா அல்லது கொரோனாவுக்குரிய காய்ச்சலா அல்லது டெங்கு நோய்க்குரிய காய்ச்சலா என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. அந்த அச்சமான சூழ்நிலையில் அவர்கள் வைத்தியசாலைகளுக்கு செல்லாமல் அவர்கள் வீடுகளிலே இருக்கின்ற போது அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது டெங்குவுக்குரிய காய்ச்சலாக இருந்தால் அவர்களை அந்த நுழம்புகள் மீண்டும் மீண்டும் நுழம்புகள் குத்தி அவர்களிடமிருந்து அந்த வைரஸ் கிருமிகளை காவி சென்று ஏனையவர்களுக்கு அதனை பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருந்தது. ஆகவே இவ்வாறான இந்த சவால்களை நாங்கள் எதிர்கொண்டோம். இருந்தாலும் குறிப்பாக சுகாதார வைத்திய அதிகாரிகள் அதேபோன்று அவர்களுடைய அலுவலகங்களிலே கடமையாற்றுகின்ற பொது சுகாதார பரிசோதகர்கள் அதேபோன்று டெங்கு களத்தடுப்பு உதவியாளர்கள் எல்லோருமாக ஒன்றிணைந்து எடுத்துக்கொண்ட அந்த காத்திரமான நடவடிக்கைகளை நாங்கள் உண்மையில் இந்த சந்தர்ப்பத்தில் நான் இந்த தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவிலே கடமையாற்றுகின்றவன் என்ற அடிப்படையில் பாராட்டியே ஆக வேண்டும். அவ்வாறான சவால்களுக்கு மத்தியிலும் அந்த டெங்குவினுடைய பரம்பலை இயன்ற அளவு அவர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ளக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளையும் நேரடியாக மக்களுடைய வாழ்விடங்களுக்கு செல்ல முடியாத சந்தர்ப்பங்களிலும் கூட அவர்கள் இயன்றவரை பொதுவான அறிவித்தல்களை இயன்றவரை அவர்கள் வழங்குவதன் மூலமாக மக்களுக்கு அந்த தொடர்ச்சியான விழிப்புணர்வை அவர்கள் வழங்கி கொண்டிருந்தார்கள். அதன் மூலமாக ஓரளவுக்கு கடந்த வருடம் அது 35,000 மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. அதேபோன்று இந்த வருடமும் நேற்றைய காலம் வரை 25,000 என்ற அந்த எண்ணிக்கையில் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே சவால்களுக்கு மத்தியிலும் எங்களுடைய சுகாதாரத்துறையினர் அதிலும் விசேடமாக சுகாதார வைத்திய அதிகாரிகள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற பொது சுகாதார பரிசோதகர்கள் களத்தடுப்பு டெங்கு களத்தடுப்பு உதவியாளர்கள் அதேபோன்று விசேடமாக பூஜ்யல் ஆய்வு உத்தியோகஸ்தர்கள் அவர்களோடு இணைந்து செயற்படுகின்ற ஏனைய உத்தியோகஸ்தர்களுடைய அந்த வகிபாகத்தையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் மறந்துவிட முடியாது. வளமையாகவே வந்து எல்லாருக்குமே தெரிந்த விடயம் இந்த டெங்கு பரவல்ன்னு சொன்னால் அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது நுழம்புகள் தான். டெங்கு வந்து நுழம்பினால் தான் பரவுகின்றதுன்னு சொல்லித்தான் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது டாக்டர். ஆனாலும் வந்து அந்த நுழம்பினால் வந்து டெங்கு எவ்வாறு பரவுகின்றது டாக்டர், அது பற்றிய உங்களுடைய ஒரு விளக்கம். ஆமாம் மிதிஷா, இது நல்லதொரு கேள்வி. என்னென்னு சொன்னால் பொதுவாக நாங்கள் இந்த டெங்கு நோயை பற்றி பேசுகின்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் நுழம்புகளை பற்றி தான் பேசுவோம் அதிகமாக. அதற்கும் காரணம் இருக்கிறது, ஏன் நாங்கள் நுழம்புகளை பற்றி தான் அதிகமாக பேசுகின்றோம் என்று. ஆகவே டெங்கு நோயை பற்றி பேசுகின்ற சந்தர்ப்பங்களிலெல்லாம் நுழம்புகளை பற்றி பேசுகின்ற போது அநேகமானவர்கள் படித்தவர்கள் கூட இந்த டெங்கு நோயானது நுழம்புகளினால் தான் உருவாகிறது என்று ஒரு பிழையான ஒரு எடுகோலை எடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களையும் நாங்கள் பிழையாக சொல்ல முடியாது. நாங்கள் அதிகமாக நுழம்புகளை பற்றி பேசுவது தான் அதுக்குரிய காரணமாக இருக்கிறது. உண்மையில் இந்த டெங்கு நோயை உருவாக்குவது டெங்கு வைரஸு கிருமிகள் தான். இது ஒரு வைரஸ் நோய். ஆகவே டெங்கு நோயை உருவாக்குகின்ற இந்த டெங்கு வைரஸு கிருமிகளை அதனால் பாதிக்கப்பட்ட ஒருவரிடமிருந்து இன்னும் ஒருவருக்கு எடுத்து செல்லுகின்ற அந்த செயற்பாட்டை கடத்துதல் அல்லது காவி செல்லுதல் என்ற அந்த செயற்பாட்டை தான் இந்த நுழம்புகள் செய்து கொண்டிருக்கின்றன. இந்த நுழம்புகள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது இலங்கையிலே 100 மேற்பட்ட வகையான நுழம்புகள் காணப்படுகின்றன. எல்லா வகையான நுழம்புகளும் இந்த எல்லா வகையான நோய்க்கிருமிகளையும் காவி செல்லுவதில்லை. எங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏற்கனவே ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லியிருந்தீர்கள், இலங்கையிலே மலேரியா நோய் ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. இந்த மலேரியா நோய் கூட அதனை உருவாக்குகின்ற அந்த பிளாஸ்மோடியம் நோய் கிருமிகளை ஒருவரிடமிருந்து இன்னும் ஒருவருக்கு எடுத்து செல்லுகின்ற செயற்பாட்டையும் இந்த நுழம்புகள் தான் செய்கின்றன. ஆனால் அங்கே அந்த செயற்பாட்டை செய்கின்ற நுழம்புகள் அனோஃபிலிஸ் எனப்படுகின்ற வகையான நுழம்புகள் தான் அந்த செயற்பாட்டை செய்யும். அதேபோன்று இங்கே இந்த டெங்கு வைரஸு கிருமிகளை காவி செல்லுகின்ற செயற்பாட்டை ஈடிஸ் வகையான நுழம்புகள் செய்கின்றன. அவை இந்த ஈடிஸ் வகையான நுழம்புகளை நாங்கள் சாதாரணமாக எங்களுடைய வெற்று கண்களினால் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அது கருப்பு நிறத்திலான நுழம்புகள், சற்று
பெரிய அளவிலானதாக இருக்கும். ஒப்பிட்டு ரீதியாக பார்க்கின்றோம் சற்று பருமன் கூடியதாக நுழம்புகளாக இருக்கும், கருப்பு நிறத்திலான நுழம்புகள். ஆனால் அதனுடைய உடலிலே வெள்ளை நிறமான வரிகள் காணப்படும். ஆகவே அதன் மூலமாக நாங்கள் இது ஈடிஸ் நுழம்புகள் என்பதுதான் என்பதை நாங்கள் வெற்றுக்கண்களினால் பார்க்கக்கூடியதாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களை குத்துகின்ற, நான் இதனை சொன்ன பிறகு யாராவது ஒருவர் தனக்கு இந்த ஈடிஸ் நுழம்பு குத்திவிட்டது, எனக்கு இப்போது டெங்கு நோய் ஏற்பாடு போகின்றது என்று அச்சமடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் எங்களை குத்துகின்ற எல்லா நுழம்புகளும் எங்களுக்கு டெங்கு நோயை ஏற்படுத்தக்கூடியவை என்று சொல்லிவிட முடியாது. எங்களை குத்துகின்ற நுழம்பினுள்ளே இந்த டெங்கு வைரஸ் கிருமிகள் இருந்தால் மாத்திரம்தான் எங்களுக்கு அந்த டெங்கு நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவரை இந்த ஈரிஸ் நுழம்புகள் சென்று குத்துகின்ற போது அவருடைய இரத்தத்திலே இருக்கின்ற அந்த டெங்கு வைரஸ் கிருமிகள் இந்த நுழம்புகளினுக்குள்ளே சென்றுவிடும். அவை நுழம்புகளுக்குள்ளே சென்று அவை நுழம்புகளுக்குள்ளேயும் சில நாட்கள் பெருக்கமடைந்து அதனுடைய எண்ணிக்கையை அதிகரித்து கொள்ளும். அவை மீண்டும் இன்னும் ஒருவருக்கு சென்று குத்துகின்ற போது இந்த நுழம்புகளுக்குள்ளே இருக்கின்ற இந்த டெங்கு வைரஸ் கிருமிகள் அவருடைய இரத்தத்தோடு கலந்துவிடும். அதன் மூலமாகத்தான் அவருக்கு அந்த நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் பொதுவாக இந்த சந்தர்ப்பத்தில் நோய்களை பற்றி நாங்கள் சொல்லுகின்ற போது தொற்று நோய்கள், தொற்றா நோய்கள் என்று நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம். தொற்றா நோய்கள் அது பொதுவாக ஒருவரும் இன்னும் ஒருவருக்கு பரவுவதில்லை. உதாரணமாக நாங்கள் ப்ரெஷர் வருத்தம், சீனி வருத்தம், புற்றுநோய் போன்ற வருத்தங்களை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த தொற்று நோய் என்று நாங்கள் சொல்வது ஒருவரிடமிருந்து இன்னுமொருவருக்கு பரவக்கூடிய நோய்களைத்தான் நாங்கள் பொதுவாக தொற்று நோய்கள் என்று சொல்வோம். இந்த பரவுகை என்பது அது நேரடியாக பரவக்கூடிய சில நோய்களும் இருக்கின்றன, இவ்வாறு காவிகள் மூலமாக பரவக்கூடிய நோய்களும் இருக்கின்றன. ஆக இந்த டெங்கு நோயானது ஒருவரிடமிருந்து இன்னுமொருவருக்கு நேரடியாக பரவுவதில்லை. பொதுவாக நுழம்புகள் அந்த டெங்கு வைரஸ் கிருமிகளை காவி செல்வதன் மூலமாகத்தான் ஒருவரிடமிருந்து இன்னுமொருவருக்கு இந்த டெங்கு நோய் பரவக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் மலேரியா காய்ச்சல் வந்துட்டு ஒரு எண்டமிக்காக இருந்தது, அது தற்பொழுது வந்து முற்றுமுழுதுமாக ஒழிக்கப்பட்டிருக்கின்றது. அது மாதிரியே தற்பொழுது டெங்கு காய்ச்சலும் வந்துட்டு ஒரு எண்டமிக் நோயாக வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பரவி கொண்டிருக்கின்றது. வருகின்ற காலங்களில் இதனையும் வந்துட்டு எங்களால் முற்றுமுழுதுமாக ஒழிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதா? அதிலும் வந்துட்டு இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த டெங்கு பரவல் வந்து ஒரு எண்டமிக் டிசீஸாக இருப்பதற்கான காரணம் என்ன டாக்டர்? கட்டுப்படுத்தலாம். டெங்கு மலேரியாவை நாங்கள் ஒழித்தது போன்று டெங்கு நோயையும் ஒழிக்கலாம். ஆனால் அவ்வளவு இலகுவான ஒரு விடயமாக இருக்கப் போவதில்லை. ஏனென்று சொன்னால் மலேரியாவை பொறுத்தளவில் மலேரியா நோயை உருவாக்குகின்ற அந்த நோய் கிருமிகளை அழிப்பதற்கென்று பிரத்யேகமான மருந்துகள் காணப்படுகின்றன. ஆனால் டெங்கு நோயை பொறுத்தளவில் இந்த அதனை உருவாக்குகின்ற அந்த டெங்கு வைரஸ் கிருமிகளை இல்லாமல் செய்வதற்கான அல்லது அதனை அழிப்பதற்கான மருந்துகள், பிரத்யேகமான மருந்துகள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆகவே அந்த அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்துகின்ற விடயத்திலே எவ்வாறு எங்களுடைய அந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்லலாம் என்று பார்த்தால், இந்த நோயை பரப்புகின்ற செயற்பாட்டை செய்கின்ற அல்லது காவியாக செயற்படுகின்ற இந்த நுழம்புகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாகத்தான் நாங்கள் இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது எங்களுடைய நாட்டினுடைய அந்த இயல்பான அந்த சூழ்நிலை, காலநிலை இந்த நுழம்புகளினுடைய பெருக்கத்துக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கின்றது. அதேபோன்று எங்களுடைய மக்களினுடைய செயற்பாடுகளும் இந்த நுழம்புகளுடைய பெருக்கத்துக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவதற்கு ஏற்பது போலவே இருக்கின்றது. ஆகவே இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதாக, அதாவது நாங்கள் மலேரியா நோயை இந்த நாட்டிலிருந்து முற்றாக ஒழித்தது போன்று டெங்கு நோயையும் முற்றாக ஒழிப்பதாக இருந்தால் நிச்சயமாக பொதுமக்களினுடைய அந்த ஒத்துழைப்பு எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்ப்பது போன்று 100% கிடைக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய நாட்டிலிருந்து இந்த டெங்கு நோயையும் ஒழிக்கக்கூடியதாக இருக்கும். டாக்டர், இந்த டெங்கு நோயினுடைய அறிகுறிகள் என்னும் பொழுது சாதாரணமாக வந்து நிறைய பேருக்கு அந்த அறிகுறிகள் பற்றி தெரிந்திருக்கும். ஆனாலும் இப்பொழுது இருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே வந்துட்டு கொரோனாவினுடைய பரவலும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. கொரோனா காய்ச்சலினுடைய அறிகுறிகளும் டெங்கு காய்ச்சலினுடைய அறிகுறிகளும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கின்றதுன்னு சொல்லி பலரிடமும் கேள்வி இருக்கின்றது. பலருக்கும் வந்துட்டு அது பற்றி ஒரு தெளிவின்மை இல்லாமல் இருக்கின்றது. எனவே டெங்கு நோயினுடைய அறிகுறிகள் வந்து பிரத்யேகமாக எவ்வாறு இருக்கும் டாக்டர்?
பொதுவாக இந்த இரண்டு நோய்களையும் பொறுத்தளவில் பெரும்பாலானவர்கள் எந்த விதமான நோய் அறிகுறிகளும் இல்லாமலே கடந்து சென்று விடக்கூடிய நிலைமைதான் காணப்படுகின்றது. அதாவது இந்த நோய் தொற்றுக்கு ஆளானவர்கள், அது கொரோனா கிருமிகளாக இருக்கட்டும் அல்லது டெங்கு வைரஸ் கிருமிகளாக இருக்கட்டும், தொற்றுக்குள்ளானவர்களிலே பெரும்பாலானவர்கள் ஏறக்குறைய 75% மேற்பட்டவர்கள் எந்த விதமான நோய் அறிகுறிகளையும் ஏற்படுத்தாதவர்களாக அல்லது வெளிப்படுத்தாதவர்களாக கடந்து போய் கொண்டிருக்கும். ஆகவே எஞ்சிய ஏறக்குறைய 25% மத்தியிலே தான் இந்த நோய் அறிகுறிகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அந்த நோய் அறிகுறிகள் ஏற்படுகின்றவர்களிலும் பெரும்பாலானவர்களுக்கு சாதாரணமான இலகுவான தீவிரம் இல்லாத நோய் அறிகுறிகள் தான் இருக்கும். ஒரு சில குறைந்த அளவு எண்ணிக்கையானவர்களுக்கு தான் தீவிரமான நோய் அறிகுறிகள் இருக்கும். ஆனால் பொதுவாக இரண்டு நோய்களையும் பொறுத்தளவில் நாங்கள் நோய் அறிகுறிகள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது காய்ச்சல், தலைவலி, உடல் வலி பொதுவாக இரண்டு நோய்களுக்கும் உரிய அறிகுறிகளாக இருக்கும். ஆகவே ஒருவருக்கு காய்ச்சல் ஏற்படுகின்ற போது அவருக்கு ஏற்பட்டிருப்பது இந்த காலகட்டத்தில் கொரோனாவுக்குரிய காய்ச்சலா அல்லது டெங்கு நோய்க்குரிய காய்ச்சலா என்று எவ்வாறு அடையாளம் காண்பது என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய மேலதிக தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதன் மூலமாக அவருக்கு ஏற்பட்டிருப்பது கொரோனாவுக்குரிய காய்ச்சலாக இருக்குமா அல்லது டெங்குவுக்குரிய காய்ச்சலாக இருக்குமா என்று சொல்லி நாங்கள் ஓரளவுக்கு ஆரம்பத்திலேயே அனுமானிக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக ஒருவர் வாழுகின்ற அந்த பிரதேசத்திலே அந்த காலகட்டத்தில் கொரோனா நோயினுடைய பரவல் அதிகமாக இருக்கிறதா அல்லது டெங்கு நோய்க்குரிய பரவல் அதிகமாக இருக்கிறதா என்று நாங்கள் அவர்கின்ற அவர் வாழுகின்ற அந்த இடத்தை வைத்து நாங்கள் ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று அவர் கடந்த 2 வார கால பகுதிக்குள் அவர் பிரயாணம் செய்த தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்வதன் மூலமாகவும் ஓரளவுக்கு நாங்கள் ஊகித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக ஒருவருடைய பிரதேசத்திலே இந்த 2 நோயும் பரவவில்லை, 2 நோயினுடைய பரவலும் ஓரளவு குறைவாக இருக்கின்ற ஒரு பிரதேசத்திலே வாழ்கின்ற ஒருவர் கொரோனா நோய் அதிகமாக பரவுகின்ற ஒரு பிரதேசத்துக்கு சென்று வந்திருந்தால் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காய்ச்சல் கொரோனாவாக இருக்கலாம் என்று நாங்கள் ஓரளவுக்கு அனுமானிக்கலாம். உறுதியாக சொல்ல முடியாது, நாங்கள் அனுமானிக்கலாம். அதே போன்று டெங்கு நோய் பரவக்கூடிய அதிகமாக பரவிக்கொண்டிருக்கின்ற பிரதேசத்துக்கு அவர் சென்று வந்திருந்தால் அவருக்கு டெங்கு நோயாக இருக்கலாம் என்று அனுமானிக்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் நாங்கள் பொதுவாக சொல்லுகின்ற விடயம் ஒருவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டு 2 நாட்களுக்கு மேல் அந்த காய்ச்சல் நீடிக்குமாக இருந்தால் அவர்கள் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்வதுதான் சிறப்பானது. அப்போதுதான் அவருக்கு ஏற்பட்டிருப்பது டெங்குவுக்குரிய காய்ச்சலா அல்லது கொரோனாவுக்குரிய காய்ச்சலா என்பதை உரிய பரிசோதனைகளை அவர்களுடைய அந்த தகவல்களை பெற்றுக்கொண்டு எந்த பரிசோதனையை நாங்கள் முதலில் செய்ய வேண்டும் என்பதை வைத்திய அதிகாரிகள் தீர்மானிப்பார்கள். அதுக்கேற்றவாறு அவர்கள் அந்த பரிசோதனைகளை செய்வதன் மூலமாக அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காய்ச்சல் அல்லது உடல் அசாதாரண நிலைமை டெங்கு நோய்க்குரியதா அல்லது கொரோனாவுக்குரியதா என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதிலும் டெங்கு நோயை பொறுத்தளவில் இலங்கையினுடைய சகல பிரதேசங்களிலும் வசதி குறைந்த மாவட்டங்களில் அல்லது வசதி குறைந்த பிரதேசங்களில் கூட மிகவும் இலகுவில் செய்யப்படக்கூடிய பரிசோதனை தான் நாங்கள் ஃபுல் பிளட் கவுண்ட் என்று நாங்கள் சொல்வோம். அது இலகுவாக எல்லா இடங்களிலும் செய்யப்படக்கூடிய சாதாரணமாக சகல அரச வைத்தியசாலைகளிலும் செய்யப்படக்கூடிய ஒரு பரிசோதனையாக இருக்கிறது. அவை அந்த பரிசோதனையை செய்வதன் மூலமாக ஏற்பட்டிருக்கின்ற அந்த அசாதாரண உடல் அசாதாரண நிலைமை டெங்கு நோயா என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அந்த நோய் அறிகுறிகள் பொதுவாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்வதன் மூலமாக நாங்கள் அனுமானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆரம்பத்திலேயே இது கொரோனாவா டெங்குவா என்பதை அனுமானிக்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் அவருடைய அந்த காய்ச்சல் அல்லது இந்த இடத்திலே ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லோருக்கும் காய்ச்சல் ஏற்பட வேண்டும் என்றில்லை. சாதாரணமாக ஒருவருக்கு காய்ச்சல் பெரிதாக அவருக்கு விளங்காது, உடலில் ஒரு பலவீனமான ஒரு நிலைமை அல்லது உடல் வலி மிகவும் அதிகமாக இருக்கும். பலமையை விட அவர் எந்த விதமான பாரிய வேலைகளையும் செய்திருக்க மாட்டார், ஆனால் அவருடைய உடலிலே ஒரு அசாதாரண
நோயால் அசாதாரண வலி ஏற்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படும், அல்லது அவர்களுடைய மூட்டிலே வலி உணரக்கூடிய விடயமாக இருக்கும் காய்ச்சல் இல்லாமல் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலும். அவை அவ்வாறு இருக்கின்ற போது கூட அது டெங்குவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே தனக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் இந்த டெங்கு என்று நாங்கள் சந்தேகிக்க வேண்டும், அதற்குரிய முறையில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றில்லை. காய்ச்சல் ஏற்படாவிட்டாலும் ஏனைய அறிகுறிகள் இருக்கின்ற போது கூட டெங்கு என்று நினைத்து கொண்டு அதற்குரிய அந்த வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறான நிலைமை 2 நாட்களுக்கு மேல் நீடிக்குமாக இருந்தால் அவர்கள் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்வதுதான் சிறப்பான விடயம். அந்த முதல் ஆரம்ப 2 நாட்களிலும் நாங்கள் வீடுகளிலே விரும்பினால் அவருடைய அந்த வயதுக்கு ஏற்றவாறு சொல்லப்படுகின்ற அளவுகளில் பாராசிட்டமோல் மாத்திரைகளை மாத்திரம் உரிய அந்த வயதுக்கு ஏற்றவாறான அளவுகளில் மாத்திரம் அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த காரணம் கொண்டும் இந்த பாராசிட்டமோல் தவிர்த்த வேறு எந்த விதமான உடல் வலிகளை குறைக்கின்ற மாத்திரைகளையும் அவர்களாகவே எடுத்துக்கொள்ளக்கூடாது. வைத்திய ஆலோசனைகள் இல்லாமல் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்னென்னு சொன்னால் இந்த பாராசிட்டமோல் தவிர்த்த ஏனைய மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுகின்ற போது இந்த டெங்கு நோயிலே டெங்கு நோய் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு பாரிய பின் விளைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மரண வரைக்கும் எடுத்து செல்லக்கூடிய நோய் தீவிரமடையக்கூடிய நிலைமை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக அவர்கள் பாராசிட்டமோல் தவிர்த்த ஏனைய வலி நிவாரணிகளை ஏனைய மருந்துகளை எடுத்துக்கொள்வதனை அவர்கள் தவித்து கொள்ள வேண்டும். இந்த டெங்கு நோயை வந்து தடுப்பதற்கு வந்து மக்களின் வகிபாகம் வந்து மிகவும் முக்கியமான ஒரு காரணியாக இருக்கின்றது. மக்களினுடைய வகிபாகம் எவ்வாறு இருக்க வேண்டும் டாக்டர்? ஆமாம் மிஸ், இந்த நான் ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருந்தேன், இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்துகின்ற இந்த விடயத்திலே பொதுமக்களினுடைய வகிபாகம்தான் மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்றது. இந்த டெங்கு நோயை பொறுத்தளவில் மாத்திரமல்ல, பொதுவாக எந்த ஒரு தொற்று நோயாக இருந்தாலும் அதனை கட்டுப்படுத்துகின்ற விடயத்திலே பொதுமக்களினுடைய வகிபாகம் மிகவும் அத்தியாவசியமானது. அதிலும் விசேடமாக டெங்கு நோயை பொறுத்தளவில் அதற்கன்று பிரத்யேகமான மருந்துகள் இல்லாத சூழ்நிலையில் நிச்சயமாக மக்களுடைய வகிபாகம்தான் மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்றது. அதாவது இந்த டெங்கு நோயை பரப்புகின்ற விடயத்திலே நுழம்புகள் இருக்கின்ற காரணத்தினால் நுழம்புகளினுடைய அந்த பெருக்கத்தை நாங்கள் கட்டுப்படுத்துவதன் மூலமாகத்தான் டெங்கு நோயினுடைய பரவலையும் நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த நுழம்புகள் எங்கே பல்கி பெறுகிறது, நுழம்புகள் எவ்வாறு அவற்றை இனப்பெருக்கம் செய்து கொள்கின்றன என்று சொல்லி நாங்கள் பார்த்தால், அது நிச்சயமாக எங்களுடைய வாழ்விடங்களில் நாங்கள் அவற்றுக்கு ஏதுவான அவற்றுக்கு பொருத்தமான இடங்களை நாங்கள் அறிந்தும் அறியாமலும் நாங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றோம், அல்லது ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இடங்களை நாங்கள் அகற்றாமல் இருக்கின்றோம். ஆகவே மக்கள் அவர்களுடைய அந்த வாழ்விடங்களில் நாங்கள் வாழ்விடங்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது வெறுமனே வீடுகளை மாத்திரம் நாங்கள் இங்கே கருத்தில் கொள்ளவில்லை. சகலவிதமான இடங்களும், அவை வீடுகளாக இருக்கலாம் அல்லது அலுவலகங்களாக இருக்கலாம், அது அரசு அலுவலகமாக இருக்கலாம் அல்லது தனியார் அலுவலகமாக இருக்கலாம், அதே போன்று மத ஸ்தலங்களாக இருக்கலாம், கட்டுமானங்கள் நடைபெறுகின்ற இடங்களாக இருக்கலாம். அவை மிகவும் முக்கியமானவை. என்னென்னு சொன்னால் இந்த டெங்கு நோயை பரப்புகின்ற இந்த விடயத்திலே எங்களுடைய பூச்சியல் ஆய்வு, நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், அதனை கட்டுப்படுத்துகின்ற விடயத்திலே இந்த பூச்சியல் ஆய்வு உத்தியோகத்தினுடைய வகிபாகம் எவ்வாறானது என்று அவர்களுடைய அறிக்கைகள் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றன. பல கட்டுமான பாரிய கட்டுமானம் நடைபெறுகின்ற இடங்களிலே இந்த நுழம்புகள் பல்கி பெறுவதற்கு நிறையவே சந்தர்ப்பங்கள் உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன என்று. ஆகவே கட்டுமானங்கள் நடைபெறுகின்ற இடங்கள், அதே போன்று பாடசாலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள். பொதுவாக பாடசாலைகளை பொறுத்தளவில் வகுப்பறைகளும் அவர்களுடைய அலுவலகங்களும் சுத்தமாக இருக்கும், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஏனைய இடங்கள் கவனிக்கப்படாதவைகளாக இருக்கும். குறிப்பாக மலசல கூடங்கள் உரிய முறையிலே பராமரிக்கப்படாமல் இருக்கும். அதே போன்று வகுப்பறைகளுக்கு பின்புறமாக அல்லது கட்டடங்களுக்கு மேற்புறமாக நீர் தேங்கி நிற்கக்கூடிய நிறையவே இடங்கள் காணப்படும். அதே போன்றுதான் பொது இடங்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற சொல்லக்கூடிய இடங்களும், உதாரணமாக நகர பகுதிகளை நாங்கள் பார்க்கின்ற போது பஸ் தரிப்பிடங்களை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு பஸ் தரிப்பிடங்களை சரியான முறையிலே கவனிக்கப்படாமல் அங்கு கண்டபடி பொருட்கள் வீசப்பட்டும்
நீர் தேங்கி நிற்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் அவ்வாறான பொதுவான இடங்களிலே காணப்படும். ஆகவே நாங்கள் வாழ்விடங்கள் என்று நாங்கள் பேசுகின்ற போது நாங்கள் பொதுமையாக பொதுவாக நாங்கள் வாழ்விடங்கள் என்று சொன்னாலும் நாங்கள் எங்கெல்லாம் எங்களுடைய நேரங்களை நாங்கள் கழிக்கின்றோமோ அந்த இடங்கள் அனைத்திலும் நுழம்புகள் பெருகக்கூடிய இடங்களை நாங்கள் இல்லாமல் செய்வதிலே கவனம் செலுத்த வேண்டும். ஆகவே நுழம்புகள் பெருகக்கூடிய இடங்கள் என்று சொல்லி பார்த்தால் நீர் தேங்கி நிற்கக்கூடிய இடங்கள், எங்கெல்லாம் நீர் தேங்கி நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த நுழம்புகள் சென்று முட்டையிட்டு அவை தங்களை இனப்பெருக்கம் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த நீர் தேங்கி நிற்பது என்று நாங்கள் சொல்லுகின்ற போது நாங்கள் நினைத்து விடக்கூடாது பெரிய தடாகம் போன்று பாரிய அளவிலே நீர் இருந்தால்தான் அங்கே இந்த நுழம்புகள் பல்கி பெருகும் என்று நாங்கள் எண்ணிவிடக்கூடாது. ஒரு கண்ணீர் துளி அளவு நீர் கூட போதுமாக இருக்கும் இந்த நுழம்புகள் முட்டையிட்டு தங்களை பெருக்கிக் கொள்வதற்கு. அவை இந்த நீர் தேங்கி நிற்கக்கூடிய இடங்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது அவை அகற்றப்படக்கூடிய இடங்களாகவும் இருக்கும், அகற்றப்பட முடியாத இடங்களாகவும் இருக்கும். உதாரணமாக நாங்கள் அகற்றப்படக்கூடிய இடங்கள் என்று நாங்கள் சொல்லுகின்ற போது பொதுவாக நாங்கள் பாவித்து விட்டு வீசுகின்ற பொருட்கள், அது சிறிய பொருட்களாக இருக்கட்டும், சிறிய யோகட் கப் கோப்பைகள், அதே போன்ற சிறிய சிரட்டைகள், சிறிய மீன் டின் போன்ற சிறிய பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய டயர்கள் போன்ற பெரிய பரல் போன்றவையாக இருந்தாலும் சரி, நாங்கள் பாவித்து விட்டு வீசுகின்ற பொருட்கள் இவை அகற்றப்படக்கூடிய பொருட்களாக இருக்கும். ஆனால் இன்னும் சிலவை சில இடங்கள் இருக்கின்றன, இந்த நீர் தேங்கி நிற்கக்கூடிய இடங்கள், அவற்றை நாங்கள் அகற்ற முடியாது. உதாரணமாக நாங்கள் மரப்பொந்துகளை நாங்கள் உதாரணத்துக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். மரப்பொந்துகளில் கூட இந்த நீர் தேங்கி நின்று அங்கே நுழம்புகள் பெருகுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று சில தாவரங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் அந்த தாவரத்திலே இருக்கின்ற அந்த இலை மடல்களுக்குள்ளே நீர் தேங்கி நிற்கின்ற போது அங்கேயும் அந்த நுழம்புகள் பல்கி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அதற்காக நாங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த மரங்களை வெட்டி வீழ்த்தி விட முடியாது. அவை எங்களுக்கு நாங்கள் இயற்கையை அந்த பசுமையை பேண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் மரங்களை நாங்கள் வெட்டி வீழ்த்தி விட முடியாது. அவை அதற்கு பகரமாக அந்த நீர் தேங்கி நிற்காதவாறு நாங்கள் அந்த என்ன செய்யலாம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். அகற்றப்படக்கூடிய பொருட்களாக இருந்தால் நாங்கள் அதனை உரிய முறையிலே அகற்றிவிட வேண்டும். அவை அகற்றிவிட வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகின்ற போது அவ்வாறான பொருட்களை நாங்கள் புதைத்துவிடக்கூடிய பொருட்களாக இருந்தால், அதாவது புதைத்துவிடக்கூடியது என்று நாங்கள் பார்க்கின்ற போது அங்கேயும் இரண்டு வகையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எளிதாக உக்கக்கூடிய பொருட்கள், உக்க முடியாத பொருட்கள் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே புதைக்கின்ற விடயத்தை நாங்கள் உக்க முடியாத பொருட்களை கொண்டு நாங்கள் புதைத்து விட முடியாது, அது பிற்காலத்தில் எங்களுக்கு வேறு விளைவுகளை தந்துவிடும். ஆகவே இலகுவாக உக்கக்கூடிய பொருட்களை நாங்கள் எங்களுக்கு எங்களுடைய வாழ்விடங்களிலே வசதி வாய்ப்புகள் இருக்குமாக இருந்தால், எல்லா இடங்களிலும் அதற்குரிய வசதி வாய்ப்புகள் தற்போது இடப்பற்றாக்குறை ஒன்றும் இருக்கிறது அநேகமான பிரதேசங்களிலே. ஆகவே புதைத்து விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமாக இருந்தால் உக்கக்கூடிய பொருட்களை நாங்கள் புதைத்து விடலாம், அல்லது எரித்து விடக்கூடிய, அதாவது இயற்கைக்கு தீங்கை ஏற்படுத்தாத பொருட்களாக இருக்குமாக இருந்தால், உதாரணமாக பொலித்தீன் போன்றவற்றை நாங்கள் எரிக்க முடியாது, அது இயற்கையை அது மாசடைய செய்துவிடும். ஆகவே இயற்கையை மாசடைய செய்யாத சாதாரணமாக எரிக்கக்கூடிய பொருட்களாக இருந்தால் நாங்கள் அவற்றை எரித்து விடலாம், எரிப்பதன் மூலமாக நாங்கள் அப்புறப்படுத்தலாம். அகற்றப்பட முடியாத பொருளாக இருந்தால், உதாரணமாக நான் சொன்னேன் அந்த மரப்பொந்து ஒன்று இருக்கிறது, அநேகமான பாடசாலைகளிலே நாங்கள் அதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும், அதே போன்று பொது இடங்களிலும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும், பூங்கா போன்ற இடங்களிலே. அதற்காக நாங்கள் மரங்களை நாங்கள் வெட்டி சாய்த்து விட முடியாது. ஆகவே அந்த மரப்பொந்திலே நீர் தேங்காதவாறு நாங்கள் என்ன செய்யலாம் என்று பார்த்தால், நாங்கள் அதற்குள்ளே அதனுடைய அந்த அளவை பொறுத்து முதலிலே நாங்கள் மண் சிறிய கற்களை போட்டு அதனை நிரப்பி அதற்கு பிறகு அந்த மரத்தினுடைய அந்த தோற்றத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் அதனை சீமந்தினால் நிரப்பி விடுவோமாக இருந்தால் நாங்கள் மரத்தை வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இவ்வாறு தான் தங்களுடைய வாழ்விடங்களிலே நீர் தேங்கி நிற்கக்கூடிய அந்த இடங்களை கண்டறிந்து, அதே போன்றுதான் இந்த கட்டடங்களுக்கு உள்ளே என்று நாங்கள் பேசுகின்ற போது முக்கியமாக நாங்கள் எங்களுடைய பார்வையை செலுத்த வேண்டிய இரண்டு அறைகள் இருக்கின்றன, குளியலறை சமையலறை. இந்த இரண்டு இடங்களிலும் இந்த நீர் தேங்கி நிற்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆகவே இந்த இரண்டு இடங்களிலும் நாங்கள் எங்களுடைய பார்வையை அதிகமாக செலுத்த வேண்டும் என்று சொன்னால்,
சமையலறை என்று பார்க்கின்ற போது சில வேளைகளிலே அங்கே நீர் வடிகின்ற போது அதனை அந்த நீரை சேகரிப்பதற்காக பாத்திரங்களை வைத்திருப்பார்கள். ஆனால் அதனை அடிக்கடி அவர்கள் அந்த நீரை அகற்றாமல் போனால் அங்கே நுழம்புகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதே போன்று இந்த குளிரூட்டிகளிலும் சில வேளைகளில் அந்த மேலதிக நீர் சேருவதற்கு அதன் அடிப்புறமாக ஒரு தட்டி உண்டு இருக்கும். அந்த தட்டியையும் நாங்கள் குறைந்தது ஒரு வாரத்தில் ஒரு தடவையாவது நாங்கள் அதனை அந்த நீரை அகற்றி சுத்தம் செய்யாது போனால் அங்கேயும் அந்த நுழம்புகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே போன்று குளியல் அறையிலும் நாங்கள் சரியான முறையிலே அதனை பராமரிக்காவிட்டால் அங்கேயும் அந்த ஆங்காங்கே நுழம்புகள் நீர் தேங்கி நின்று நுழம்புகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே கட்டடங்களுக்கு உள்ளே என்று பார்க்கின்ற போது நாங்கள் எங்களுடைய பார்வை இங்கே செலுத்த வேண்டும். அதே போன்று அழகுக்காக நாங்கள் பூமரங்களை வளர்க்கின்ற போது நாங்கள் பூச்சாடிகளை பயன்படுத்துவோம். எங்களுடைய வீடுகளுக்கு உள்ளே நாங்கள் அந்த பூச்சாடியை வைத்திருந்தால் நாங்கள் ஊற்றுகின்ற நீர் சேருவதற்காக நாங்கள் அதன் அடிப்புறமாக ஏதாவது பீங்கான் போன்றவற்றை நாங்கள் வைத்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அவை இந்த பீங்கானிலே சேர்கின்ற அந்த நீரையும் நாங்கள் குறைந்தது ஒரு கிழமையில் ஒரு தடவையாவது நாங்கள் ஒரு நாளைக்காவது நாங்கள் அதனை சுத்தம் செய்வதற்கு நாங்கள் எங்களை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களை அறியாமலேயே நாங்கள் அவதானிக்காமலேயே அதனுள் இருந்து நுழம்புகள் பல்கி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு தான் அந்த எங்களுடைய வாழ்விடங்களிலே நீர் தேங்கி நிற்கக்கூடிய அனைத்து விதமான இடங்களையும் இல்லாமல் செய்வதன் மூலமாக நாங்கள் நுழம்புகளுடைய பெருக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்துகின்ற இந்த விடயத்திலே நுழம்புகளை நாங்கள் கட்டுப்படுத்துவது தான் மிகவும் சிறந்த ஒரு வழிமுறையாக. அதற்காக நாங்கள் நுழம்புகளினுடைய அந்த பெருக்கத்துக்குரிய சகல விடயங்களையும் நாங்கள் உரிய முறையிலே பராமரிக்காமல் வைத்துக்கொண்டு நுழம்புகள் அதிகமாக இருக்கிறது, இவர்கள் புகை அடிக்கிறார்கள் இல்லையே என்று சொல்லுவது பொருத்தமானது அல்ல. என்று சொன்னால் புகை அடிப்பதிலும் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. நாங்கள் தொடர்ச்சியாக புகை அடிக்கின்ற போது, ஃபோகிங் செய்கின்ற போது அங்கே பயன்படுத்தப்படுகின்ற அந்த இரசாயன பதார்த்தங்களுக்கு அந்த நுழம்புகள் இசைவாக்கம் அடைந்துவிடும். ஆகவே இசைவாக்கம் அடைந்தால் அதன் மூலமாக நாங்கள் நுழம்புகளை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும். ஆகவே நாங்கள் அந்த புகை அடிப்பது என்பது நான் உதாரணமாக மிகவும் இலகுவாக நான் அதனை விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு பொலித்தீன் பேக்கிலே நாங்கள் அடியிலே ஒரு துவாரத்தை போட்டுக்கொண்டு அதனுள் நீர் நிரப்புவதற்கு ஒப்பாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீர் தேங்கி நிற்கின்ற சந்தர்ப்பங்களை இல்லாமல் செய்வதை விட்டுவிட்டு புகை அடிப்பதனை நாங்கள் ஒரு குறையாக அல்லது அதனை நாங்கள் ஒரு தேவையாக பார்க்க முடியாது. டெங்கு ஒழிப்பு திட்டத்தின்படி வந்து இலங்கை அரசாங்கம் கடந்த வருடம் வோல்பாக்கியா ப்ரொஜெக்ட்ன்னு சொல்லி ஒரு ப்ரொஜெக்டை வந்து முன்வைத்திருந்தார்கள். அது பற்றிய ஒரு சிறிய விளக்கம் டாக்டர். ஆமாம், இந்த வோல்பாக்கியா ப்ரொஜெக்ட் என்று தற்போது ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இந்த வோல்பாக்கியா ப்ரொஜெக்ட் என்று சொல்வது பொதுவாக இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்துகின்ற இந்த விடயத்திலே நாங்கள் இந்த நுழம்புகளை கட்டுப்படுத்துகின்ற செயற்பாடு தான் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இந்த நுழம்புகளை கட்டுப்படுத்துகின்ற இந்த செயற்பாடு கூட இன்டிகிரேட்டட் வெக்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒருங்கிணைந்த காவி கட்டுப்பாட்டு முறைமை என்று சொல்லப்படுகின்ற பலவிதமான முறைகள் மூலமாக அவை முன்னெடுக்கப்படுகிறது. அதிலே அண்மையில் அறிமுகப்படுத்தப்பட்ட தற்போது ஒரு பரிச்சாத்த நடவடிக்கையாக இலங்கையிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது வோல்பாக்கியா ப்ரொஜெக்ட் என்று சொல்லி. இங்கே என்ன இதில் பின்னணி எவ்வாறு என்று சொல்லி பார்த்தால் அல்லது இங்கே என்ன நடைபெறுகிறது என்று சொல்லி பார்த்தால், இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த டெங்கு நோயை உருவாக்குகின்ற இந்த டெங்கு வைரஸுகளை காவி செல்லுகின்ற செயற்பாட்டை இந்த ஈடிஸ் வகை நுழம்புகள் செய்கின்றன. அவை இந்த ஈடிஸ் வகை நுழம்புகளை எங்களுக்கு இதனுடைய நாங்கள் எதிர்பார்ப்பது போன்று மக்கள் 100% எங்களுக்கு அந்த பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் 100% எங்களுக்கு அந்த பங்களிப்பை அவர்களுடைய பங்களிப்பை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அதிலே சில நடைமுறை பிரச்சனைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், மக்களுக்கு இருக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனைகள். ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் இதற்கு மாற்றமாக என்ன முறையை கையாளலாம் என்று பார்க்கின்ற போது அது ஆஸ்திரேலியா நாட்டிலே அது வெற்றிகரமாக அது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது இங்கே இந்த ஈடிஸ் வகை நுழம்புகளுக்குள்ளே வோல்பாக்கியா எனப்படுவது ஒரு பாக்டீரியா
அது மனிதர்களுக்கு தீங்கை விளைவிக்காத அதே போன்று இயற்கை சூழலிலும் மாற்றத்தை ஏற்படுத்தாத ஒரு மனிதனுக்கு தீங்கு விளைவிக்காத ஒரு பாக்டீரியாவாக இருக்கின்றது வொல்பாக்கியா எனப்படுகின்ற பாக்டீரியா. இந்த வொல்பாக்கியா பாக்டீரியாவை இந்த ஈரிஸ் வகை நுழம்புகளுக்குள்ளே செயற்கையாக உட்புகுத்தப்படுகிறது. அவை இவ்வாறு இந்த ஈரிஸ் நுழம்புகளுக்குள்ளே இந்த வொல்பாக்கியா பாக்டீரியாக்களை உட்புகுத்தி இந்த ஈரிஸ் நுழம்புகளை சூழலிலே பரவ விடுவது. அவை அவ்வாறு பரவ விடுகின்ற போது இவ்வாறு இந்த வொல்பாக்கியா பாக்டீரியாவை கொண்ட இந்த நுழம்புகளுக்குள்ளே இந்த ஈரிஸ் இந்த டெங்கு நோயை உருவாக்குகின்ற இந்த டெங்கு வைரஸ் கிருமிகள் உள்ளாகுமாக இருந்தால் அவர்களுக்கு அங்கே அந்த டெங்கு வைரஸ் கிருமிகள் தங்களை பெருக்கிக் கொள்ள முடியாமல் இருக்கும். அங்கே அவர்களுடைய அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அவர்கள் மிகவும் போராட்டம் செய்ய வேண்டியிருக்கும் அந்த நுழம்புகளுக்குள்ளே. ஆகவே அந்த டெங்கு வைரஸ் கிருமிகளால் தங்களை பெருக்கிக் கொள்ள முடியாது. ஆகவே இவ்வாறு பெருக்கிக் கொள்ள முடியாமல் போகின்ற போது மனிதர்களுக்கு அந்த டெங்கு நோயை உருவாக்குவதற்கு டெங்கு வைரஸ் கிருமிகள் போதிய அளவு இல்லாமல் இருக்கும். அவை அவ்வாறான ஒரு நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த வொல்பாக்கியா ப்ரொஜெக்ட் காணப்படுகின்றது. அது பரிச்சார்த்த நடவடிக்கையாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக நுகேகுடை மாளிகாபத்தை போன்ற சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. அது ஓரளவு வெற்றியையும் தந்திருக்கிறது. அதன் அடுத்த கட்டமாக இன்னும் சில சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே அந்த வொல்பாக்கியா ப்ரொஜெக்ட் முன்னெடுக்கப்படவிருக்கின்றது. அவை இவற்றினுடைய அந்த அநேகமாக அது வெற்றியை தரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இவை எதிர்பார்க்கின்ற அளவுக்கு திருப்தியான அந்த வெற்றியை தருகின்ற போது அது டெங்கு நோயை அதிகமாக பரவிக்கொண்டிருக்கின்ற பிரதேசங்களிலே இந்த வொல்பாக்கியா ப்ரொஜெக்ட் முன்னெடுக்கப்படும். அவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்ற போது நிச்சயமாக டெங்கு நோய் மிகவும் சிறந்த முறையிலே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இது மிகவும் அதாவது இந்த வொல்பாக்கியா ப்ரொஜெக்ட் வெற்றியை அடைகின்ற பட்சத்தில் அங்கே நாங்கள் எந்த விதமான இரசாயன பதார்த்தங்களையும் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்காது. இது மிகவும் இலகுவான எந்த விதமான பாரிய செலவுகளையும் ஏற்படுத்தாத ஒரு முறைமையாக நிச்சயமாக இது இருக்கும்.